ஓம் முருகா. அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் கடகராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். வரக்கூடிய 22/4/2023 அன்று குரு பயிற்சி நடக்க இருக்குதுங்க. மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக உள்ளார். அதாவது உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான் குரு பயிற்சிக்கு பிறகு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்க உள்ளார். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு குருவால் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். திருமணம் ஆகாத நிலையில் இருந்தவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு புத்திரபாக்கிய பேர்கள் கிடச்சிருக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல கண்டகச்சனி இருந்தாலுமே கூட குரு பகவானினுடைய நிலை சிறப்பாக இருந்தது. ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு குரு வீற்றிருந்த காரணத்தினால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். பதவி உயர்வுகள் கிடச்சிருக்கும். வெளிநாட்டில் வேலையெல்லாம் கிடச்சிருக்கும். இப்போது இனிமே இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகலாம். என்னதான் நான் குரு பயிற்சி பலன் அப்படின்றத சொன்னாலும் இது பொதுவான குரு பயிற்சி பலன்தான். உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது தான். அவரவர் திசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். கடகராசிக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 10ஆம் இடம் மேஷம். மேஷத்தில் குரு வந்துட்டார். குருவோட ராகு இணைஞ்சிட்டார். இப்போ இது இப்படியாப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது. உங்கள் ராசிக்கு ஏற்கனவே சனி பகவான் அஷ்டம சனியாக ஜனவரி மாதத்திலிருந்து சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த அஷ்டம சனி அப்படின்றது அவருடைய பார்வை 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தின் மேலே விழும். அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது வருமானம், வாக்கு. இப்போ இந்த பேச்சில் நிறைய பேருக்கு வந்து தடுமாற்றங்கள் கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கும். பேசினாவே பிரச்சனை வருதுப்பா, என்னென்னு தெரியல, குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான சூழல்கள் தென்பட்டிருக்கும். என்னென்னு தெரியல, நான் சேர்த்து வச்சுருந்த பணம்லாம் திடீர் திடீர்னு கரையுது அப்படின்ற மனக்கவலையும் டென்ஷனும் இப்போ நீங்கள் சந்திச்சிட்ருப்பீங்க. இனிமே வரக்கூடிய அந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேஷத்தில் இருந்து தன்னுடைய பார்வையை உங்களுடைய 2ஆம் வீட்டின் மேலே செலுத்துகிறார். அப்படி இருக்கும்போது அந்த டைம் சனி பகவானின் பார்வை என்னதான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு பகவானின் பார்வையால் மனசுக்கு நிம்மதியும் பொருளாதாரம் என்னதான் விரயம் ஆனாலுமே கூட தன வருவாயும் இருக்கக்கூடிய அந்த நிலையும் உங்களுக்கு ஏற்படும். மனதிற்கு தெம்பையும் தெளிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவே இது அமைஞ்சிருக்கும். ஏன்னா அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் இருந்தாலுமே கூட குரு பயிற்சியினால் குரு பகவானினுடைய 5ஆம் இடத்து பார்வை 2ஆம் இடமான குடும்பத்தில் மேலே விழுகுது. இப்போ குடும்பம் விருத்தி ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யும். உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய இளைய சகோதரனோ சகோதரியோ அவர்களுக்கு திருமணம் நடந்து குடும்பம் விருத்தி அடைவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இதுவரைக்கும் சஞ்சாரம் செய்து வந்தார். அப்போ என்ன இருக்கும், தாய் வழி உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இருந்திருந்திருக்கும். அப்போ என்ன இருக்கும், நமக்கு அதுலேயும் ஒரு மன சங்கடங்கள் உருவாகிருக்கும். வேளா வேலைக்கு சாப்பிட முடியல, மனசு சரியில்லை அப்படின்ற பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருந்திருக்கும். அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டின் மேலே விழுது. அப்போது இதுவரைக்கும் தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இனிமே அவர்களோட நல்லுறவுகள் மேம்படுவதற்கு குருவினுடைய இந்த கனிவான பார்வை உதவி செய்யும். எங்கள் வீடு வாங்குங்க, நிலம் வாங்கலாம் அப்படின்னு ஏதாவது வைஃப் சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை உங்களுக்கு வேறு யாராவது சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. அதையெல்லாம் வாங்கணுமா, அப்புறமா வாங்கிக்கலாம், பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிடிப்பில்லாத, ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு தன்மை இது வரைக்கும் நிலவி இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் வாங்கி வீடோ ஃப்ளாட்டோ நிலமோ வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வருவீங்க. இஎம்ஐ கிடைக்கும். நல்ல எதிர்பார்த்த இடத்துலேருந்து கடன் உதவிகள் தாராளமாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து குரு பார்க்குறார். அப்போ எதிர்பார்த்த இடத்துலேருந்து கடன் கிடைக்கப்பெற்று நீங்கள் வந்து நினச்ச மாதிரியே ஒரு லோன் போட்டு வீடு வாங்கக்கூடிய நல்ல ஒரு சூழல்களும் ஏற்படும். இஎம்ஐ கட்டுறதுக்கும் உங்களுக்கு வருமானம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். இப்போ 6ஆம் இடம் எடுத்துப்போம். 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறார். அப்போ 6ஆம் இடம் வலுத்துருச்சு. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் எதிர்கொண்டோம்னா தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சுறது தான் நல்லது. அதே மாதிரி எதிர்ப்புகள் விலகணும் அப்படின்னா
நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் குரு பகவானுக்கு நெய்தீபம் போட்டு வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு சுபிக்ஷமான நிலை ஏற்படணும் அப்படின்னா மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டே வாங்க. முல்லை மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க. இப்படி செய்யும் பொழுது எதிர்ப்புகள் விலகும், இல்லை எதிர்க்கிறவங்க யாருன்றத உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டும். அடுத்ததாக சர்வீஸ், உத்தியோகம். போட்டித் தேர்வுகளுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டாகும். கவனத்தோடு படித்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் பிறக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. எப்படியாவது இந்த டைம் நம்ம வந்து சக்ஸஸ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வர்றதுனால, இந்த குரு பகவானின் நிலையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எப்படியும் இந்த தடவை நம்ம போட்டித் தேர்வில் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு உத்வேகம் பிறக்கும். சரி, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு குரு ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. இப்போ பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் தொழிலாகட்டும், நூல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆகட்டும், ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத திடீர் தனவரவுகள் ஏற்படும். சிலர் உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகணும்னு கூட முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் இனிமே கூட உங்களுக்கு வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடவே இருப்பீங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. கண்டக சனி அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் இருந்து வந்துச்சு. இப்போ 8ஆம் இடமான அஷ்டமத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 8ஆம் இடத்துல பார்க்கும்போது சனி பகவானினுடைய சஞ்சார நிலையில் சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் எதிர்ப்புகளையெல்லாம் மீறி சமாளித்து வரக்கூடிய அளவிற்கு மனதில் தைரியம் பிறக்குது அப்படின்னா அது குரு பகவானினுடைய அனுகிரகத்தால் தான் முடியும். சரி, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பினை அப்படிங்கிறது, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்றதே தெரியும். நம்ம எதோ தப்பு பண்ணியிருப்போம், இதெல்லாம் ஏன் நடந்தது, அப்போ உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பார்க்கும்போது நம்ம அன்றைக்கி அந்த தப்பு பண்ணோம்ல, அதனால தானே நமக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வரும். ஸோ சில படிப்பினைகள், நம்ம எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான அனுபவங்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால தான் கஷ்டங்கள் வரும் பொழுது நமக்கு வந்து ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு புரியாமல் புதிய போயிடுது. இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பின்னணியில் நாம தான் இருப்போம், ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர் வந்து நமக்கு கர்ம பலனாக கொடுக்கறார். ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன் அப்படிங்கிறதுனால கிடைக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் அனுபவ பாடமாக, ஒரு ஆசிரியர் வந்து நமக்கு ஒரு பாடம் நடத்தும் போது நம்ம எப்படியெல்லாம் புரிஞ்சு கொள்வோமோ அதே மாதிரி வாழ்க்கையினுடைய பாடங்களை எல்லாம் நமக்கு சனி பகவான் கற்றுத்தருகிறார். குரு பகவான் அதற்கு உற்ற துணையாக இருக்கிறார்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல சுப பலன்களை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்திற்கான பலன்கள் என்னன்னு தெரியணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க. அதன் மூலமாக ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, கட்டணம் உண்டு. உங்களுக்கு வளங்கள் யாவும் வளர்மதியாய் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.